மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாண்புமை துணைவேந்தர் முனைவர் பிச்சுமணி அவர்கள் தலைமையில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். துணைவேந்தர் தனது உரையில் தமிழக அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பணியாளர்கள் அனைவரும் தவறாமல் கடைபிடித்து தங்களையும் தங்களது குடும்பத்தினரையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றார். பணியாளர்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி போட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசினார். விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் இதில் வழங்கப்பட்டன. கபசுர குடிநீர் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருத்தணி அவர்களும் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சித்த மருத்துவத்தில் கொரோனா வராமல் தடுக்கும் மருந்துகளையும் வழிமுறைகளையும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டோருக்கான சிகிச்சை முறைகளையும் எடுத்துரைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சித்த மருத்துவக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் ஷெரிராம் கபசுர குடிநீர் பணியாளர்களுக்கு வழங்கி நோய் தடுப்பாற்றல் அதிகரிக்க செய்யும் மூலிகைகளின் பயன்பாட்டினை எடுத்து கூறினார். கிராம உதயம் தொண்டு சட்ட நிறுவனம் சார்பில் கபசுர குடிநீர் முகக்கவசங்கள் துண்டு பிரசுரங்கள் கிராம உதயம் சார்பில் முதன்மை நிர்வாகி வழக்கறிஞர் புகழேந்தி பகத்சிங் வழங்கினார். இந்நிகழ்ச்சியை திருநெல்வேலி மாவட்ட கொரோனா விழிப்புணர்வு குழு உறுப்பினரும் சாலிஸ் நூலக கூட்டமைப்பு திருநெல்வேலி மண்டல தலைவருமான நன்னூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார். மற்றவருக்கு பரவும் என்பதனை நான் அறிவேன். அதனை தவிர்க்க பொது இடங்களுக்கு செல்லும் போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிவேன். மற்றவர்களிடமிருந்து குறைந்தபட்சம் 6 இடைவெளியை கடைபிடிப்பேன். சோப்பும் தண்ணீரும் கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்வேன். நான் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்வதோடு மற்றவர்களையும் தடுப்பூசி எடுத்துக் கொள்ள ஊக்கப்படுத்துவேன். இந்த உயிர்கொல்லி வைரஸ் பரவுவதை தடுக்க நான் அரசின் அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் கடைபிடிப்பேன். நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்துவேன். கொரோனா 3 அலையினை தடுக்க எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி மதுரை திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கொரோனா விழிப்புணர்வு முகாம் பல்கலைக்கழகம் மற்றும் சித்த மருத்துவக் கல்லூரி இணைந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முகாமில் சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களும் அக்கல்லூரியின் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் அவர்களும் திருநெல்வேலி மாவட்ட நூலகத்தின் முன்னாள் நூலகர் அவர்களும் மற்றும் பேராசிரியர்கள் பிரமோத இயக்குனர் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கபசுர குடிநீர் வழங்குகிறார்கள் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் மாஸ்க் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் இறுதியாக ஒரு கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது.